ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்திருக்க பிட்காயின் நியூஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு நியூஸ் வந்துருந்து மார்க்கெட்டை வந்து இம்பாக்ட் ஆகிட்டு இருக்குது, என்ன மாதிரி நியூஸ் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம டெலகிராம் குரூப்பே வந்து நான் நியூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், ஹோல்டு பண்ணிக்கோங்க பெருசாக டிப் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ரீசனும் என்ன என்ன நியூஸஸ்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, மைனிங் வந்து உங்களுக்கு தெரியும், பிட்காயின் மைனிங் வந்து நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு ரிக் வச்சுலாம் வந்து பிட்காயின் மைனிங் பண்ணலாம். ஆனால் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து அளவுக்கு அதிகமாக போகும். அதை தாண்டி நம்ம பண்ணோம் அப்படின்னா பல லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணால் மட்டும்தான் ஓரளவு டீசெண்டாக ப்ராஃபிட் வரும். அதுவும் பிட்காயின் வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்தளவுக்கு ப்ராஃபிட்டும் வராது. ஸோ இந்த மாதிரி மைனிங்லாம் வந்து இருக்கிற எல்லோரும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் ஒரு சிலரில் கம்மியாக பண்ணுறாங்க. ஆனால் சைனாவில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான மைனிங் தான் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சு மைனிங் வந்து பண்ணி பிட்காயினை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அரௌண்டு 21 மில்லியன் தான் வந்து பிட்காயின் சப்ளை. ஆனால் வந்து மைன் ஆகிருக்குது பார்த்திங்கன்னா 17-18 அந்த லெவலுக்குள்ளே தான் வந்து மைன் ஆகிருக்கு. ஸோ இன்னும் வந்து 3 மில்லியன் கிட்ட மைன் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் வந்து பிட்காயின் மைனிங்கில் அதோடய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். சரியா, இதான் வந்து கான்செப்ட். 21 மில்லியன் வரைக்கும் அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது என்ன அப்படின்னா, மைனிங் வந்து ரீசெண்டாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலான் மஸ்க் ரீசெண்டாக வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார், பிட்காயின் வந்து அளவுக்கு அதிகமாக சார்ஜ் எடுக்குது, ஸோ அதனால் நான் வந்து பிட்காயின் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃப்யூச்சரில் வந்து டோஜி காயினை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க, பிட்காயின் மைனிங்னால நிறைய எனர்ஜி வந்து வேஸ்ட்டாக போகுது, ஸோ அதனால் மைனிங் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே இப்போ இல்லை, 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க பிட்காயின் மைனிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. சரியா, சரி, இது வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் நியூஸாக நெகட்டிவ் நியூஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50% வந்து பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, மேஜர் மைனிங் பண்ணுறவங்க எல்லாமே சைனீஸ் தான். ஸோ அங்கே வந்து மைனிங் வந்து கம்மியாகுது அப்படின்னா பிட்காயினோட கவுண்ட் வந்து, அதாவது எண்ணிக்கை வந்து குறையும். எண்ணிக்கை குறையும் போது அதோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ அதனால தான் இதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளீஸ் பேன் மைனிங், சைனாவில் வந்து மைனிங்கை வந்து ஃபுல்லாக பேன் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பிட்காயினுக்கு நல்லது அப்படின்னு வந்து நல்லா எல்லாருமே வந்து அப்படி தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசன் அதுதான். சரியா, மைனிங் நடந்துகிட்டு இருந்து அப்படின்னா அதோடய கவுண்ட் வந்து குடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் வந்து அந்த அளவுக்கு வராது. ஸோ இது ஃபுல்லாக பேன் பண்ணால் நல்ல ஒரு டிமாண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சரி, ஓகே. செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, மெயினாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாங்காங் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடர்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது ரீட்டெயில் ட்ரேடர்ஸ், அதாவது நம்மளை மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ள சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ண விடக்கூடாது, அவங்கள வந்து தடுக்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆகும், எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது டவுட்டு. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாருங்க, இதில் வந்து லைசன்ஸ் பை கிரிப்டோ மார்க்கெட் ரெகுலேட்டர் ஒன்லி அலோடு. ஸோ அடுத்து ஃபைனான்சியல் ரெகுலேஷன், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸும் அதே மாதிரி லைசன்ஸ் வாங்கின மார்க்கெட் அவங்களும் தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அதாவது ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்லாம், சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணக்கூடாது, ஆனால் ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்னால் யார் அப்படின்னா, இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1 பாயிண்ட் கீழே டோட்டலாக ஒரு ஹாங்காங் டாலர் பார்த்துக்கோங்க, ஒரு டாலருக்கு 7.76 டாலர். சரியா, ஸோ அப்படின்னா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்னால் யாருன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், 8 மில்லியன் ஹாங்காங் டாலர் ட்ரேட் பண்ணுறவங்க தான் ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்ம டாலர் படி, இந்த யூஎஸ் டாலர் படி பார்த்திங்கன்னா 1.03 மில்லியன் டாலர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஆனால் சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவு மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான். அதனால தான் நான் வந்து சொன்னேன், இப்போ ஏன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸை பேன் பண்ணால் தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். சின்ன சின்ன ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து தடுக்கிறதுனால பெருசாக வந்து இம்பாக்ட் ஆகுமாங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த ரெண்டு நியூஸும் தான் இன்றைக்கி வந்திருந்து. இந்த ரெண்டு நியூஸுமே வந்து ஒரு 100% வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய நியூஸாக அப்படின்னா இல்லை. நம்ம காயினெக்ஸ் டீம்லேயே நான் வந்து கேட்டேன், எதுவும் இஷ்யூவா அப்படின்னா, அவங்க வந்து நத்திங் டு வரி, நோ ப்ராப்ளம் அப்படின்னு வந்து ஒரு சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாட்கள் இந்த ஒரு ஃபியர் அண்ட் கிரீடுன்னு சொல்லுவாங்களா,
ஸோ டாப்பில் மார்க்கெட் போயிட்டுருக்கும்போது நல்லா க்ரீடியாகி இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பாட்டமில் போகும்போது ஃபியர் இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்வெஸ்ட் பண்ண தயங்குவாங்க. ஸோ வந்து இது அந்த சைக்காலஜிக்கலாக மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஒரு சில நாட்கள் கூட ஆகலாம் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு. பெரும்பாலும் இந்த மந்த் எண்டுக்குள்ளாடி மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும். ஸோ அப்படி ரெக்கவர் ஆனால் தான் பாசிட்டிவ் சைன் கூட. சரியா, அடுத்து வந்து நம்ம பார்க்கணுன்னா டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா பிட்காயின். ஸோ இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 36,700, சரியா, 36-37 இந்த லெவலுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ நமக்கு டெக்னிக்கலாக பார்க்கணுன்னா எந்த லெவல் வந்துன்னா நமக்கு மார்க்கெட் அப் ஆகும் அப்படின்னா, இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது பாருங்கள், அதாவது நேற்று ஃபார்ம் ஆன ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ அந்த க்ரீன் கேண்டில் கட் பண்ணி போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான், ஆல்ட் காயின்லாம் வந்து டவுனில் தான் இருக்கும், மார்க்கெட் வந்து டல்லாக தான் இருக்கும். ஸோ நமக்கு எப்போ நம்ம பாசிட்டிவ் சைன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த க்ரீன் கேண்டில் கட் பண்ணி மேலே போகணும். அப்படி போச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். பார்ப்போம், ஒரு சில நாளில் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஓகே கைஸ், இதான் இன்றைக்குள்ளே வந்திருக்க அப்டேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.